ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோகனட் சேவை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து கேரளா சைடில் வந்து இடியாப்பம் அப்படின்னு சொல்லுவா, நம்ம தமிழ்நாடு சைடில் நம்ம சேவை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கர்நாடகாலையும் இது வந்து ஷாவ்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவா. இதுக்கு வந்து நம்ம மேல் மாவு நம்ம வந்து எப்படி பேசிக் அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம அரிசி ஊற வச்சோ அரைச்சு அதை வந்து சேவை பண்ணலாம் நம்ம. அதர்வைஸ் இப்போ ரெடிமேட் சேவை நிறைய கிடைக்கிறது, அதுவும் பண்ணலாம். பட் அதில் நான் இன்னைக்கு வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணி, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து சேவை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி மாவு வந்து வறுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு, இது வந்து கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். ஸோ இது இப்போ வந்து வறுத்த மாவு, கொஞ்சம் ஆறி இருக்குன்னா கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கப், எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி. நம்ம அந்த கொழுக்கட்டை மாவுக்கு மேல் மாவு பண்ணிட்ட மாதிரி நான் அளந்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து அளந்து வச்சுட்டுருக்கிற தண்ணி, 1 கப்புக்கு 1.5 கப்பு கரெக்டாக அளந்து வச்சுட்டுருக்கேன் நான். இதை இப்போ என்னென்னா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இதை இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம விடாமல் கிளறணும். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நான். இது நம்ம கை விடாமல் கிளறணும். ஸோ நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு பிழியறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை மேல் மாவு பண்ண மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பாலாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடணும் 1-2 மினிட்ஸ்க்கு. இது இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுது, பால் மாதிரி வந்துடுது. நம்ம வந்து நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. அதர்வைஸ் நம்ம ரெகுலர் கடாய் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் மேபி சைடில் ஒட்டிக்கும், அதர்வைஸ் ஈஸியாக தான் வரும். இதே மாதிரி அதுவும் பால் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணலாம், மூடி வச்சுட்டு 1-2 மினிட்ஸ்க்கு ஆறினவுடனே நம்ம வந்து சேவை பிழியலாம். மாவு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கடாயிலே வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி தொட்டு நான் இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன். அதர்வைஸ் ஒரு நம்ம ஈர துணி போட்டும் மூடி வைக்கலாம். அது ஏன்னா அரிசி மாவு சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால் இங்கே நம்ம இட்லி பிளேட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இட்லி பிளேட்ஸ் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம ரெகுலர் வடாம் பிழியறதுக்கு அந்த அச்சு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஓமப்பிடி அச்சு. அதில் தான் நான் வந்து நான் இன்றைக்கி சேவை பிழிய போகிறேன். இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக சேவை நாழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இதில் வந்து பிழிஞ்சோனாலே ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கை ஈரம் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதில் பிழிஞ்சிடலாம். செப்பரேட்டாக நம்ம இட்லி மாதிரியும் செப்பரேட் செப்பரேட்டாகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ரவுண்டாகவும் பிழிஞ்சிடலாம். நம்ம வந்து இப்படி கையால் கட் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த மாவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கட் ஆகாமல் வரணும். இதே மாதிரி இட்லியும் நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஸ்டீம் பண்ணணும். நம்ம ரெகுலர் ஈவன் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து 2 பிளேட்டுங்கிறனால இதில் டைரெக்டாக வைக்கிறேன். ஸோ நான் அதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் இப்போ பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுது, இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் பார்க்கலாம் நல்லா ஸ்டீம் ஆகிடுது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணும். இது ஆறினவுடனே நம்ம வந்து சேவை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த சேவையை வந்து இந்த பாத்திரத்தில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணதுனால ஒட்டாமல் வரும், கொஞ்சம் நிதானமாக பார்த்துட்டோன்னா உதிரி உதிரியாக வரும். ஸோ இதையும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரத்தில்.
தேங்காய் சேவைங்கனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் சோ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும் வந்து லைட்டா அப்படி கையால உதுத்து வச்சிரேனா ஜாஸ்தி உதுத்தோம்னா ரொம்ப தூள் தூள் ஆயிடும் அது அதனால வந்து லைட்டா அப்படி வச்சிரேன் சோ நம்ம வந்து இப்ப தாளிச்சிட்டு நம்ம இத ஆட் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேவை ஆட் பண்ணிட்டு வந்து ஜாஸ்தி கலர முடியாது அதனால இதெல்லாம் இப்போ mix பண்ணிட்டு சேவை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கறோம் நம்ம ஆல்ரெடி அந்த மாவுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமா தான் பண்ணிருக்கேன் சோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையா இருக்கும் சோ இவ்ளோ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கோகனட்க்கு எப்போதும் வந்து அவ்வளவு உப்பு தேவைப்படாது சோ பாத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம நிதானமா பிரட்டிக்கணும் ஜாஸ்தி பிரட்ட கூடாது லைட்டா பிரட்டிட்டோம்னா கோகனட் சேவை ரெடி சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன் ரொம்ப சாஃப்ட்டான அண்ட் டேஸ்டியான கோகனட் சேவை ரெடி ஆயிடுது அதல எல்லாரும் இத ட்ரை பண்ணுங்க நீங்க அது பிழியும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இல்ல டைட்டா இருந்தது அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னா நாம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கையில தண்ணி தொட்டுட்டு அந்த மாவுல கொஞ்சம் தண்ணி லைட்டா பிசைஞ்சு நீங்க பிழியலாம் பட் ಜಾಸ್ತಿ தண்ணி ஆயிட்டாலும் அது என்ன ஆகும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணும்போது ரொம்ப ஒட்டின்றோம் அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கோகனட் சேவை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நான் வந்து எடுத்துட்ட மாவுல வந்து நான் mix vegetable சேவையும் பண்றேன் பட் இன்னைக்கு வீடியோல காமிச்சது only கோகனட் சேவை இது எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது அப்படினு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காம subscribe to Krishna's Classic Cuisine இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியில நான் உங்களை எல்லாரும் சீக்கிரமா மீட் பண்றேன் thank you so much